ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது விதமான பூவும் செடியும் பற்றி தான். இந்த செடியை பார்த்தோன்னே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த செடியோட பேர் பிரம்ம கமல செடி. இதோட பூவு, இதோட அமைப்பு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சைடு உள்ள செடிகள் வந்து இந்த மாதிரி வளராது. இலையிலேருந்து இலை, இலையிலேருந்து இலை, அந்த மாதிரிலாம் வளராது. இந்த செடி வந்து ஒரு வித்தியாசமாக இலையிலேருந்து தான் பூக்கும், இலையிலேருந்து தான் இன்னொரு கிளை அடிக்கும், அந்த மாதிரி தான். பாருங்கள், இந்த பூவை பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த நுனியில் வந்து தாமரைப்பூ மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். பாருங்கள், அந்த இலையோட கணுவில் ஒரு ஓரத்துலேருந்து தான் இந்த பூவே வரும். இன்றைக்கி வந்து இந்த பூ பூக்க போகுது, அதனால சரி ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்ட்டு தான் போட்டேன். இந்த பூவோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதை நம்ம பெங்களூரில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். மேரேஜ் ஆகிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் என்னோடய வீட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன். இந்த செடியை வளர்க்கணும்னு நினச்சோன்னா இந்த இலையை கிள்ளி வச்சாலே அந்த செடி வளர ஆரம்பிச்சிரும். துளசி செடியை எப்படி பூஜை பண்ணி வளர்ப்பாங்களோ அதே மாதிரி தான் பெங்களூரில் இந்த செடியை வந்து பூஜை பண்ணி வளர்ப்பாங்க. இந்த செடிக்கு வந்து அவ்வளோ தெய்வீக ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவேங்க, இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு அமைப்பெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கடவுள் இருக்காரு அப்படின்னு தோணும். இந்த அமைப்புலலாம் கடவுள் இருக்காரோ அப்படின்னு தோணும். பாருங்கள், எவ்வளோ வித்தியாசமாக அந்த பூ அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், ஆனால் அந்த இலையில தான் தொங்கிட்டுருக்கு. இந்த இலை வந்து பார்க்குறதுக்கு பட்டையாக பச்சையாக இருக்குது, மெலிசாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் வீடியோவை பார்க்குறப்ப. பட் நேரில் நம்ம அதை தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நான் வந்து அதை ஆடும்போதெல்லாம் சவுண்டு கேட்கணுங்கிறதுக்காக இதில் அந்த பெல்லு தொங்க விட்டுருக்கேன். இந்த மாதிரி செடி ஆடும்போது காற்றுல இந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் திடீர்னு நைட்டில் காட்டுறேன் அப்படின்னா, இந்த பூவோட ஸ்பெஷலே வந்து நைட்டில் தான் விரியும். 7:30 மேலே இருட்டுனதுக்கு அப்புறம் தான் அந்த பூ வந்து விரிய ஆரம்பிக்கும். இப்போ 7:30, லைட்டாக விரிய ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்தில் போன உடனேயுமே அவ்வளோ ஸ்மெல்லுங்க. இந்த செடியை சுற்றி ஒரு 3 அடி தூரத்துக்கு நல்ல ஸ்மெல்லு. உள்ள பூவோட உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒயிட்டு, பாலை விட ஒயிட்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக, ஒரு கோவிலுக்குள்ளே போனால் எந்த ஃபீல், ஒரு மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. நிறைய டைம் என்னோடய வீட்டில் இந்த பூ பூத்துருக்கு, ஆனால் நான் இவ்வளோ பக்கத்தில் நான் அனுபவித்தது இல்லை. இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் நான் இதெல்லாம் பார்த்தேன். பாருங்கள், உள்ளே வந்து மற்ற பூக்களை விட ரொம்ப வித்தியாசம். இந்த செடி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு அப்படி தான் சொல்லணும். இது நைட்டு 8:30 போல் எடுத்தேன், நல்லா விரிஞ்சிருந்தது. இதை விட இன்னும் கொஞ்சம் கூட விரியும். அந்த வெளியில் இருக்க அந்த நரம்பு நரம்பாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நல்லா விரிஞ்சு வந்தது. என் பசங்களும் இதை பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. நைட்டு படுத்துருவோம், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா விரிஞ்சிருச்சா அப்படின்னு தோணும். என்றைக்கு மலரும் என்றைக்கு அது தெரியாதனால விட்டுருவோமா. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மலர்ந்து தொங்கி போயிருக்கும் பழைய பூ மாதிரி. இது வந்து நைட்டு 10:30 போல் எடுத்தேன், கொஞ்சம் நல்லா விரிஞ்சிருந்தது. என்னோடய பசங்க இந்த பூவை பார்க்குறதுக்காகவே இன்றைக்கி வெயிட் பண்ணாங்க. தூங்காமல் என்னோடய பொண்ணும் பையனும் வெயிட் பண்ணி இந்த பூவை பார்த்துட்டு தான் நாங்கள் தூங்குவோம், நாளைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தாங்க. நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைஞ்ச மாதிரி, ஒரு வித்தியாசமான ஒரு இதை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலு. என்னோடய பொண்ணு, அம்மா இப்படி தான் இந்த பூ இவ்வளோ நாள் விரிஞ்சிச்சா, பாருங்களேன் நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தா. நானும் காட்டுறேம்மா அப்படின்னு சொல்லி வீடியோவில் காட்டினா, பெங்களூரில் இந்த செடியில் பூ பூத்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்கள் அந்த இலை வந்து வித்தியாசமாக காம்புலேருந்து வராமல் இலையிலேருந்தே வந்திருக்கு. பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இலை. அதுபோல் இந்த பூ பூத்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் உடைச்சி ஊதுபத்தி சாம்பிராணிலாம் காட்டி கற்பூரம் காட்டி பூஜை பண்ணுவாங்க. பாருங்கள், என்னோடய பொண்ணு நானும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா, அந்த மாதிரி ரொம்ப ஒரு கோவிலில் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த மாதிரி இதை பூஜை பண்ணுவாங்க. இந்த பூவோட அந்த டைமிங் எப்படின்னா, இது நைட்டு 1:00 இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா விரிஞ்சிருச்சு. 1:00 ஒரு 3:30 வரைக்கும் இதே மாதிரி இருக்கும்.
இவ்வளோதான் விரியும். இது நல்லா அகலமாக அந்த காற்று அடிக்கிறதுக்கு அதுக்கும் அந்த ஸ்மெல் வந்தது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. பால் ஒயிட்டை விட ஒயிட்டு, அந்த இதழ்கள்லாம் அவ்வளோ சாஃப்ட்டு, செடி ரஃப்பு, அந்த தண்டு ரஃப்பு, ஆனால் பார்த்தா உள்ள அந்த இலை வந்து அந்த இதழ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இந்த செடி இங்கே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செடிக்கிட்ட என்ன வேண்டினாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு நான் நம்பினேன். இது மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நைட்டு ஒரு 3 மணிக்கு மேலே எடுத்தது இது. இது வந்து காலையில் 6 மணிக்கு எடுத்தது பாருங்கள், நல்லா விரிஞ்சு மூடி தொங்க ஆரம்பிச்சிச்சு. தேங்க்யூ.